ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2016 வெளியான பூரி அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரி உண்மையாக என்னன்னுலாம் தெரியல, ஆனால் இந்த படத்துடைய ஸ்டோரியே கொஞ்சம் கொடுமையான ஒரு ஸ்டோரி தாங்க. புதுசாக வாக்கப்பட்டு கிராமத்துக்கு வர ஒரு பெண்ணு, அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆணை திருமணம் பண்ணி வராங்க. இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அடையிறதுக்காக என்னென்னலாம் பண்ணானுங்க, இறுதியாக என்ன நடந்தது, இப்படி ஒன்று நடந்தால் அப்படி ஒன்று நடக்கும் அப்படின்றத இந்த படத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படமாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போலீஸ்காரங்கெல்லாம் வராங்க. இன்ஸ்பெக்டர் தனுவா அப்படின்ற ஒரு கைதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. கிராம மக்கள் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவன் கிராமத்துக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு தான் நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நீங்கள் எதுக்காக இவனை கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கும் போது, எதுனாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம பஞ்சாயத்துக்கு அவர் இழுத்துட்டு போகிறாரு. கிராம மக்கள் பின்னாடியே போகிறாங்க. இந்த தனுவா அப்படின்ற நபருடைய மனைவி இதை பார்த்துட்டு, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான், நான் போய் உடனடியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தனுவாவோட ஆண்டி சொல்கிறாங்க, நீ என்ன பேசினாலும் யாரும் கேட்க போறது கிடையாது, நம்ம வாழ்க்கையே அந்த மாதிரி தான், அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. தனுவாவோட ஆண்டி அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, நம்ம கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு தனுவாவுடைய மனைவி ஃபீல் பண்றாங்க. அங்க கட் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றத ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. தனுவா அப்படின்றவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்குங்க. அவரு பூரி அப்படின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. பூரி தான் நம்ம ஹீரோயின். இந்த கிராமத்துல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு அங்க வந்தவங்க எல்லோருக்கிட்டையும் சாக்லேட் கொடு அப்படின்னு கேட்கும்போது துரத்தி விட்டுறாங்க. இந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப ஹீரோனுடைய முகத்தை தனுவாவோட ஆண்டி பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகா இருக்கமா, அதே சமயம் ரொம்ப எங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கா தனுவாக்கு ஒரு 45 வயசு இருக்கும்ல, நம்ம பூரிக்கு வெறும் 20 வயசு தாங்க ஆகுது, அதைத்தான் மீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கிராமத்துல முக்கிய புள்ளின்னு ஒரு 5 பேர் இருக்கிறானுங்க. இந்த 5 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, பூரிக்கு இது 4வது கல்யாணம், இது வரைக்கும் 3 கல்யாணம் நடந்து 3 புருஷனுங்களும் இறந்துட்டானுங்க, 4வதா இந்த தனுவாவையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா 3 முறை நிச்சயிக்கப்பட்டு 3 மாப்பிள்ளைங்களும் விபத்துல இறந்து போயிருக்காங்க. 4வது முறையா தனுவாவை வயசானவரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பூரி திருமணம் பண்ணி இந்த ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இப்போ பூரிக்கும் தனுவாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தோட காட்டுக்குள்ள ஒரு 2 பேரு அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணை பிடிச்சி அந்த 2 பேரும் பாலியல் வன்கொடுமை பண்ணி, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கொலை செஞ்சு குளத்திலையும் தூக்கி வீசிடுறானுங்க. அந்த பொண்ணோட பாட்டி கிராமம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னோட பேத்தி எங்காவது பாத்தீங்களா, என்னுடைய மகனும் மருமகளும் சேர்ந்து அவளை ஏன் தலையில கட்டிட்டு செத்து போயிட்டாங்க, இவ எங்க போறா என்ன பண்றானே தெரிய மாட்டேது அப்படின்னு அழுகுறாங்க. கிராம மக்கள் இங்கதான் எங்காவது விளையாடிட்டு இருப்பா, வந்துருவா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. இந்த பாட்டியும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோன் எழுந்த உடனே வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே தனுவா வந்து தடுக்கிறாரு, இப்ப எதுக்கு நீ இந்த வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, நேத்து தானே திருமணம் ஆச்சு, லைஃப் லாங் நீ வேலை பார்க்க தான் போற, இல்லன்னு சொல்லல, உன் கையில இருக்கக்கூடிய மருதாணி காயற வரைக்காது, கொஞ்சம் நிம்மதியாயிரு, இங்க வா இந்த வீட்டை சுத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு இங்க இதை பண்ணுவோம் அங்க அது பண்ணுவோம் அப்படின்னு அந்த வீட்டை சுத்தி சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எந்த ஒரு பானையிலுமே தண்ணி இல்ல, சரி நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனுவா கிளம்புறாரு. அப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து, நீங்க ஒன்னும் போவேணா, நானே இவளை கூட்டிட்டு போயிட்டு எங்க தண்ணி எடுப்போம் அப்படின்றத சொல்லித்தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. தனுவாவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. அந்த கிணத்துக்கிட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிராமத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வாக்குப்பட்டு வந்திருக்கு, திருமணம்ன்ற பேர்ல 3 மாப்பிள்ளைங்களை சாவடிச்சிட்டு 4வதா இந்த பொண்ணு திருமணம் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கூட வந்த அந்த ஆண்டி சொல்றாங்க, இந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் இந்த கிராமம் ரொம்ப மோசமான கிராமம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூசாரியை பொண்ணுங்க கிட்ட காசு கொடுத்து கூப்பிடுவாரு அப்படின்ற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க அந்த பூசாரி வராரு, ஒரு 20 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த பாட்டி தன்னுடைய பேத்தியை காணும் அப்படின்னு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இந்த கிராம மக்கள் எல்லோரும் ஒன்னு கூடுறாங்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த ஆன்டி ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த குளத்து பக்கம் போறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்கிறாரு, அந்த குளத்துக்குள்ள தேடி அந்த பொண்ணுடைய டெட் பாடியும் எடுத்துட்டாங்க. யார் இதை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரேண்டமா ஒரு நபரை பிடிச்சி அடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பேர்த்தோடைய வேலையா தான் இருக்கும், எவிடன்ஸ் இருந்தா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் நேரம் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த ஊருடைய பெரிய மனுஷன் பேர் தாங்க சௌத்ரி. இந்த சௌத்ரிக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு இவனுக்கு தான் அந்த வேலையை பண்ணது, இவங்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கணும், ஸ்பெஷல் பூஜை போடுங்க அப்படின்னு சொல்ல, பாவத்தை நீக்கி விடுறேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஸ்பெஷல் பூஜையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க என்ன ஸ்பெஷல் பூஜை போடுறது, நான் போடுறேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் தப்பிச்சு ஓடுறானுங்க. அதை வச்சே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க அந்த வேலையை பார்த்து
கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சு துவச்சு எடுத்து ஜீப்ல ஏத்தும் போது, நான் யாருன்னு தெரியாம என் பிரதர்ஸ் மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு சௌத்ரி சொல்லும் போது, எவனா வேணா இருந்துட்டு போ, தேவைப்பட்டா உன்னையும் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொறிச்செடுப்பேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டிடுறாரு. இந்த சௌத்ரியும் மிரண்டு போயிடுறாரு. இந்த சௌத்ரிக்கு சொந்தமான செங்கச்சோலைய ஒரு மேனேஜர் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மேனேஜருக்கு கீழே தான் நம்ம ஹீரோனுடைய கணவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு வந்த உடனே, இன்னைக்கு நீ லேட்டா வந்திருக்கிற, 20 ரூபாய் கட்டு அப்படிங்கும் போது, ஆல்ரெடி ஒரு 7 நாள் சம்பளத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க, இது அநியாயமா தெரியலையா அப்படிங்கும் போது, அப்படியா ஒன்னு பண்ணு, நேற்று நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு இந்த வயசுல எப்படி நீ பண்ண அப்படின்றத ஷேர் பண்ணு, உனக்கு அந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல தனுவா டென்ஷன் ஆகிறாரு. இல்லாட்டி உன் மனைவியை கூட்டுவா, உன் மனைவி கையில அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த காசே வேணாம் அப்படின்ட்டு தனுவா வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. இப்ப வீட்டுல லேடிஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப தனுவாவோட ஆண்டி நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, பெண்களுடைய சுச்சுவேஷனை அட்வான்டேஜா பயன்படுத்தி மோசமா நடந்துப்பானுங்க அப்படிங்கும் போது, இதை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கும் போது, கம்ப்ளைண்டா, இந்த ஊர் பெரிய மனுஷன் தான் இதெல்லாமே பண்றது, யாருக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம வீட்டுல சோறு இருக்காது அப்படின்ற மாதிரி தனுவாவோட ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊருடைய மளிகை கடைக்காரன் சௌத்ரியை மீட் பண்றதுக்காக போயிட்டு, உங்க பிரதர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் வெயில கூட எடுக்க முடியாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்படியாவது வக்கீல மீட் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் கோவத்துல இருக்கிறாரு. இப்போ இவருடைய இந்த மளிகை கடைக்கு நம்ம தனுவா போறாரு, ஆயில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓப்பனாவே இந்த மளிகை கடைக்காரன் சொல்றாங்க, இந்த ஆயில உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறேன், நாளையில இருந்து உன் பொண்டாட்டியவே மளிகை பொருட்களை வாங்குறதுக்காக அனுப்பி வையே, நான் வேணா உனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே பேசுறாங்க. நம்ம தனுவாக்கு டென்ஷன் ஆகுது, காசை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. வேலைக்கு போனா மேனேஜர் தான் பொண்டாட்டி ஆடையணும்னு நினைக்கிறாரு, மளிகை கடைக்கு போனா மளிகை கடைக்காரன் பொண்டாட்டி ஆடணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ரொம்பவே டென்ஷன்ல வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே தன்னுடைய மனைவி கிட்ட நார்மலா பேசிட்டு அன்னைக்கு வேலை செஞ்ச கூலியை கையில கொடுத்துறாரு. இதை உன்னுடைய பர்சனல் தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா செலவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு. கிராமத்துக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இந்த டாக்டருக்கு தனுவாவுடைய மனைவியை பார்த்தே ஆகணும், ஊரே அழகா இருக்குன்னு சொல்றாங்க, அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு தனுவாவுடைய வீட்டு முன்னாடி நின்று பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி தனுவா வணக்கம் சொல்றதுக்காக வருவான், அதையே சாக்கா வச்சு தனுவாவுடைய மனைவியை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா தனுவா மதிக்க கூட இல்ல, அந்த டாக்டருக்கு காண்டாய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட டாக்டர், சௌத்ரி மற்றும் வக்கீல் மூணு பேருமே பேசுறாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பெயில் எல்லாம் தரவே முடியாதுன்னு வக்கீலவே மிரட்டி ஓட விட்டுறாரு. அதே சமயம் இந்த டாக்டரையும் சௌத்ரியும் மிரட்டி விட்டுறாரு. எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதிகபட்ச தண்டனையை நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு இந்த சௌத்ரி கண்ணு முன்னாடியே சௌத்ரியோட ரெண்டு பிரதர்ஸையும் போட்டு வசமா அடிக்கிறாரு. அங்க கட் பண்ணா நம்ம தனுவாவும் தனுவா பக்கத்து வீட்டு ஆண்டியோட புருஷனும் வேலைக்கு வழக்கம் போல கிளம்புறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கோயில் பூசாரி, இந்த டாக்டர், மேனேஜர், மளிகை கடைக்காரன் எல்லோரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எல்லோருமே இந்த தனுவாவுடைய மனைவியை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அதுவும் நம்மளுடைய ஃபீல்டை பயன்படுத்தி அவங்கள நெருக்கி நம்ம கிட்ட தன்னால வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப தனுவாவும் தனுவாவுடைய மனைவியும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர பிடிச்சி போய் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தனுவாவுடைய மனைவி தண்ணி எடுத்துட்டு வரனு கிணத்து பக்கம் போயிட்டு வரும்போது இந்த ஊர்காரங்களும் பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த அஞ்சு பேருக்கு பவர் இருக்கு, அடையணும்னு நினைக்கிறானுங்க. இவங்க கிட்ட பவர் இல்ல, இருந்தாலும் அடையணும்னு நினைக்கிறானுங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்ப பக்கத்து வீட்டு ஆண்டியோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா டாக்டர் கிட்ட போறதுக்கு கூட காசு இல்ல அப்படிங்கும் போது ஆண்டி கையில காசை கொடுத்து டாக்டர் போய் பாரு அப்படின்னு கூட நம்ம ஹீரோனையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த சௌத்ரி ஒரு வக்கீலை மீட் பண்ணி பெயில் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்ல, எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சௌத்ரி கிளம்புறாரு. இந்த டாக்டர் மீட் பண்றதுக்காக அந்த பையனை கூட்டிட்டு போனா இந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாகலன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது, அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்றாங்க. பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் டேப்லெட்டை கொடுத்து, காலையில இதை கொடுத்துரு, சாயந்தரம் இதை கொடுத்துரு அப்படின்னு வலிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆண்டி ஏன்ட்ட கொடுங்க அப்படிங்கும் போது, யார்கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வலிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம தனுவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு உடம்பு முடியாம உட்காந்துறாரு, இருமல் எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு தாத்தா அந்த இடத்துக்கு வராரு, அவர் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறாரு, அவரும் காஜில பேசுறாருங்க. ஒரு அழகான பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டு இப்பவே எப்படி இருமணினா என்னடா அர்த்தம் அப்படிங்கும் போது, உன்ட்ட அட்வைஸ் கேட்டாங்களா எப்பயா அப்படின்னு தனுவா திட்டி விட்டுறாரு. அங்க கட் பண்ணா மளிகை கடைக்காரன் ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்கிறான். அந்த லேடி கிட்ட, எப்படியாவது இந்த பூரியை கரெக்ட் பண்ணி விட்டுரு, உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம தனுவா ரொம்ப சோகமா இருக்கும்போது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க எதுவுமே சொல்லனா நான் எப்படி ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கும் போது இருமுறாரு. அப்போ ஹோம் ரெமெடி எல்லாம் பண்ணி தன் கணவனை குணப்படுத்தணும் அப்படின்னு பூரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த அஞ்சு பேரும் ஒன்னு சேர்றாங்க. அப்பதான் இந்த சௌத்ரி சொல்றாரு, இந்த வக்கீல 50,000 ரூபாய் கேட்கிறாரு, அதுக்கு இப்ப என்ன பண்றது அப்படிங்கும் போது, இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த தொழிலாளர்கிட்ட இருந்தே கட் பண்ணி அந்த 50,000 ரூபாய் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டு ஆண்டியோட பையனுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. இந்த ஆண்டியோட கணவர் பக்கத்துல இருந்தே பையனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப தனுவா வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது, ஆல்ரெடி 7 நாளத்தை சம்பளத்தை தரவே இல்லடா, நான் வேலைக்கு வந்து என்னடா பண்ண போறேன் அப்படிங்கும் போது, போய் கேட்டாதாண்டா தருவாங்க, நம்ம
போய் பேசலாமா அப்படின்னு தனுவா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த மேனேஜர் வந்து எல்லோரையுமே நிப்பாட்டி பேசுகிறாரு, நம்ம ஊர்லேருந்து ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் வச்சிருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும், அதனால் உங்கள் சேலரியிலேருந்து தினமும் 30 ரூபா கட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எல்லோருமே டென்ஷன் ஆகிறாங்க. தனுவா எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, ஆல்ரெடி நீங்கள் 7 நாள் பணத்தை தரவே இல்லை அப்படிங்கும்போது என்னையே எதிர்த்து கேள்வி கேட்குறியா, நீ இனிமேல் வேலைக்கு வரணும்னா உன்னோடைய மனைவியை அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா மட்டும்தான் முடியும், போ அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு துரத்தி விட்டுறாருங்க. ரொம்ப மன உளைச்சலோட தனுவா வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது இந்த பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்படி போகும்போது பையன் வந்து கட்டில் படுத்து கிடக்கிறான். அந்த பையனுக்கு எக்ஸ்பென்சிவான டேப்லெட்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு டியூப்லாம் தொங்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த ஆண்டியும் டாக்டரும் அஃபேரில் இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதை பார்த்து மனம் உடஞ்சு போய் திரும்பி வரும்போது ஆப்போசிட்டில் அந்த ஆண்டியோட கணவர் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆண்டியோட கணவர் வீட்டு பக்கம் போகும்போது இந்த தனுவாவோட ஆண்டி வந்து நீ போய் பார்க்காத, நீ மனம் உடஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்ல தலையில் அடிச்சுட்டு அந்த கணவர் கீழே உட்காந்துடுறாரு. தன்னோட மகனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னையவே அந்த டாக்டர்கிட்ட இழந்திருக்கிறாங்க அந்த ஆண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் இந்த மாதிரி தான் பெண்களுடைய சுச்சுவேஷனை அட்வான்டேஜாக பயன்படுத்தி ஒரு பெண் இல்லை பல பெண்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம தனுவா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நைட் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோனுடைய மைண்டில் அந்த ஆண்டி வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த ஒரு விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கு. தனுவா கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே தனுவா சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிராமத்தில் நடக்கும், ஈவன் என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு என்னோட அம்மா அவங்களே இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ தான் தனுவா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, நான் திரும்ப வேலைக்கு போகணும், என்னுடைய பழைய காசெல்லாம் வரணும் அப்படின்னா உன்னை அனுப்புனா மட்டும்தான் அவங்க காசை தருவான்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்குறாங்க. உன்னோட இஷ்டம் அப்படின்னு தனுவா சொல்கிறாரு. இது என்னோட இஷ்டமா, என் மனசும் சரி என்னோட உடலும் சரி அது உங்களுக்கு மட்டும்தான், அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கும், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ தான் தனுவா தன்னுடைய மனைவியை நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ரொம்ப கோபமாக இந்த மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. என்னை வேலை விட்டு தூக்கிட்டீங்க, சரி என்னுடைய பழைய பாக்கியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படிங்கும் போது பழைய பாக்கி உனக்கு வேணுமா, அப்போ உன்னுடைய மனைவி அனுப்பிவையே பழைய பாக்கியை தந்துடுறேன் அப்படின்னு சௌத்ரி சொல்கிறான். தனுவா டென்ஷன் ஆயிடுறாரு. சரி அந்த பழைய பாக்கியும் நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக உங்கள் மனைவியை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் சேர்ந்து தனுவாவை அடிச்சு அந்த இடத்துலேருந்து துரத்தி விட்டுறாங்க. இவங்கெல்லாம் அடித்ததுனால தனுவாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது, உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அதுக்கு இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்போது திடீர்னு தனுவா வாயிலிருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. என்னென்னு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கும் போது இது என்னென்னு என்னால் பார்க்க முடியல, பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும் போது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டால் செலவை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, நான் இருக்கேன்ல அப்படின்னு இந்த டாக்டர் பேசுகிறாரு. நம்ம ஹீரோனுக்கு இந்த டாக்டரோட இன்டென்ஷன் என்னென்னு புரிஞ்சு போச்சு. இல்லை டாக்டர் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும் போது 600 ரூபா அப்படின்னு சொல்ல 600 ரூபா தானே, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் கோயிலில் போய் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூசாரி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, உன்னுடைய கணவர் வந்து குணமாயிருவார், அதுக்கு நீ ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கும் போது என்ன ரிச்சுவல்ஸு, என்னுடைய கணவனை குணப்படுத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நைட்டு 1001 முறை மந்திரத்தை சொல்லணும், தனியாக நீ இந்த கோயிலுக்கு வரணும், அதுவும் ஒரே ஆடையில் அப்படின்னு சொல்ல சரி சாமி அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம தனுவா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது தனுவா டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாமே அவங்களுடைய சதி, உன்னை எப்படி தனியாக வரவழைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஊர் மக்கள் எல்லோரும் நம்புறாங்களே அப்படிங்கும் போது தயவு செஞ்சு சொன்னால் கேளு அப்படிங்கும் போது சரி நான் போகலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் போகாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 600 ரூபாய் வேணும் இல்லையா, அதனால ஒரு சில பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மளிகை கடைக்காரங்கிட்ட கொடுக்க, அந்த மளிகை கடைக்காரன் எடை போட்டு பார்த்துட்டு 660 ரூபாய் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்துட்றான். ஆனால் இவங்க கொடுத்த பொருளுடைய மதிப்பு 1500 ரூபாய் வரும். ஆனால் இவங்களை ஏமாத்திடுறான். காரணம் என்ன அப்படின்னா, உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட நெருங்கிறதுக்கு பார்க்குறான். அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இந்த சௌத்ரி 50,000 ரூபாய் ரெடி பண்ணி வக்கீல்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் வக்கீல்னால எதுவும் பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, இந்த ரெண்டு பசங்களையும் வெளிவிடவே மாட்டேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாரு. இப்போது இந்த டாக்டருக்கு ஃபோன் கால் வருது கிளினிக்கிலேருந்து. பூரி இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு காசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கும் போது நான் நாளைக்கு தந்துடுறேன், அவளை அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு பூரி கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த 5 பேரும் நைட்டு கூடுறாங்க. அப்போ எல்லோருமே சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சாமியாரை, இந்த மாதிரி பூஜை போடுறேன்னு வர சொன்னேன் உன்னால் முடியலல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த டாக்டர் எதுக்காக அந்த பூரியோட கணவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போட்டு தள்ளிட்டா நம்மளோட வேலை சுலபமாயிருமில்ல அப்படிங்கும் போது கரெக்டாக சௌத்ரி அந்த இடத்துக்கு வராரு. சுலபமாக்கிறலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அடுத்த நாள் இந்த கிராம பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாரு. இந்த ரிப்போர்ட் வேற யாரும் இல்லை, இந்த தனுவாவோட ரிப்போர்ட் தான், இந்த கிராமத்துக்குள்ள ஒரு நோய் பரவப்போகுது. அது என்ன நோய் அப்படின்னா HIV. இந்த தனுவாக்கு HIV பாசிட்டிவ் ஆயிருக்கு, இவனை ஒதுக்கி வைக்கல அப்படின்னா நம்ம எல்லோருமே சீக்கிரமாக இறந்து போயிடுவோம் அப்படிங்கும் போது எல்லோரும் ஒதுங்கி போய் உட்காந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எழுந்து இது பாசிபிளே கிடையாது, இது கண்டிப்பாக மிஸ்டேக்
மிஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கும் போது இந்த டாக்டர் சொல்கிறாரு, மிஷின் எப்போதுமே மிஸ்டேக் பண்ணாது அப்படின்ட்டு. கடவுளே ஒரு சில டைம் மிஸ்டேக் பண்ணும்போது மிஷின் பண்ணாதா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்கும்போது, கடவுளையும் மிஷினையும் நீ கம்பேர் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே முடிவு பண்ணிடுறாங்க. தனுவாவை ஒதுக்கி வச்சிடலாம், இந்த தனுவாவுடைய மனைவியும் தனுவாவுடைய ஆண்டியும் இந்த ஊருக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை போட்டுறாங்க. இதுதான் இவங்களுடைய பிளானு. இந்த தனுவாவை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா தனுவா வேலைக்கு போக மாட்டான், இவங்களுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம கிட்ட தான் வந்து இவங்க நிற்பாங்க, இந்த சுச்சுவேஷனை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அவங்க பிளானு. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் எல்லோரு டீமே கெஞ்சுறாங்க, ஆனால் யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இந்த மூணு பேரும் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஊருக்கு வெளியே இந்த ஆற்று பக்கத்தில் ஒரு டென்ட் மாதிரி ஒரு வீட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த வீட்லேயே இவங்க மூணு பேர் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் தனுவாக்கு உடம்பு சரியில்லாமல் இருமிக்கிட்டு இருக்காரு. அப்போ தண்ணியெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது ரெண்டு பேரும் என் பக்கத்துலேயே வராதிங்க, என்னை தொடாதீங்க, என்னோட நோய் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கும் போது தனுவோட ஆன்ட்டி சொல்கிறாங்க, இல்லை அவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது சப்போஸ் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கிட்டையும் தன்னோட ஆன்ட்டிக்கிட்டையும் தனுவா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஊருக்கு ஒருத்தர் சிட்டியிலிருந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு கேமராவை தூக்கிட்டு வராரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு. டாக்குமெண்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஊரில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து ஒரு படமாக எடுக்க போகிறேன் அப்படிங்கும் போது, சரி நான் உனக்கு பர்மிஷன் தரேன், வந்தமா படம் எடுத்தமா போனமான இருக்கணும், வேறு எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பர்மிஷன் லெட்டரையும் கொடுத்துட்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்குள்ளே வரான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் தனுவாவும் தனுவாவுடைய ஆன்ட்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வேலைக்கே போகாமல் இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம தனுவாவுடைய மனைவி வந்து அந்த மேனேஜருடைய அந்த ஒரு செங்கச்சோலையிலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா அடையலாம் அப்படின்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தனுவா தங்கியிருந்த வீட்டில் தான் அந்த சிட்டியிலிருந்து ஒரு யங்ஸ்டர் வந்தார் இல்லையா, அவரை நம்ம தனுவாவோட ஆன்ட்டி தங்க வைக்கிறாங்க. என்னை தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு ரெண்டெல்லாம் கூட கொடுத்துட்றேன், அப்புறம் சாப்பாட்டுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கான ஏற்பாட்டை நாளைக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுவோட ஆன்ட்டி வந்து வீட்டில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோனையும் சாப்பாடு சமைச்சு கொடுக்க சொன்னால் அந்த சிட்டியிலிருந்து வந்த பையன் சாப்பிட்டுப்பான், நமக்கு காசும் கொடுப்பான், அது மூலமாக ஒரு ரெவன்யூ வந்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கும் போது நல்லது தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோயின் வேலை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ இந்த மேனேஜர் வந்து அப்ரோச் பண்ணுறான், தினமும் 70 ரூபாய்க்காக உன்னோட கையை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, நைட்டு வீட்டுக்கு வந்துரு, உனக்கு 700 ரூபாய் தரேன் அப்படிங்கும் போது, நான் வேலையை தான் விற்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னோட உடம்பை விற்கிறதுக்காக வரல அப்படின்னு திட்டிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேனேஜருக்கு செம்ம காண்டாகுது. டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்த பையன் செங்கச்சோலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் 60 ரூபா அப்படின்ட்டு. இது 60 ரூபாய் தானா, கவர்மெண்ட்டே 150 ரூபா மினிமம் தரணும்னு சொல்லியிருக்கு, உங்களுக்கு 60 ரூபாய் தான் வருதா அப்படிங்கும் போது, ஆமாங்க 60 ரூபாய் தான் வருது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் நைட்டு சாப்பிட்றதுக்காக இந்த ஆண்டி சொன்ன இடத்துக்கு வரான். அதான் இவங்கெல்லாம் தங்கியிருக்காங்களே அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் தான் சமைச்சு போடுறாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த சாப்பாட்டுக்கான பணத்தையும் அந்த வீட்டுக்கான ரெண்டையும் கொடுத்துட்றான். தொடர்ந்து இந்த கிராமத்தில் நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் டாக்குமெண்ட்ரியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இவன் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. தனுவா கிட்ட வந்து நான் நாளைக்கு ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கும் போது ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தனுவா சொல்கிறாரு, நீ கொண்டு போய் அவனை அந்த கார்னர் வரைக்கும் விட்டுட்டு வந்துரு அப்படின்ட்டு. சரின்னு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது, எதுக்கு நீங்க துணைக்கு வந்துட்டு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தடுக்கி விட்டு ரெண்டு பேரும் சேர்த்துக்குள்ள விழுந்துடுறாங்க. மனைவி வந்துருவா வந்துருவா அப்படின்னு தனுவா வீட்டில் காத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே மனைவி வரவே இல்லை. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சேர்த்துக்குள்ள ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் தடுக்கவே இல்லை. இந்த விஷயத்த ஒருத்தன் பார்த்து ஊருக்குள்ள சொல்லி கொடுத்து இந்த கேமராமேனை அடிச்சு எல்லோரும் துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு, இப்படி பாவப்பட்டவ நம்ம கிராமத்துக்குள்ளேயே ஆகாது, இவ்வளோ நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம், யாரும் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ சரியான பாவக்காரி அப்படின்ட்டு. அப்போ தனுவாவோட ஆண்டி வந்து செம்ம காண்டாயிடுறாங்க. எது இவ பாவக்காரியா, இவ பாவக்காரி அப்படின்னா நீங்களா யாரு, நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் வெளியே சொல்லவா அப்படிங்கும் போது அந்த அஞ்சு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. நாங்கள் எதுவும் முடிவெடுக்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோருமே களைஞ்சு போயிடுறாங்க. இப்போ தனுவாக்கு மனம் முடிஞ்சு போயிடுது. அப்போது தனுவாவோட ஆண்டி, நம்ம வந்து இவளுக்கு வந்து இடம் கொடுக்கலன்னா இவ என்னடா பண்ணுவா அப்படின்னு கேட்க தனுவா சொல்கிறாரு, அன்னைக்கு அவள் சொன்னான் என் உடம்பும் மனசும் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் கடைசியில் இவளே இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே, சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நான் இழந்துகிட்டே இருக்கிறேன், இப்போ என்னோட மனைவியும் எனக்கு உண்மையாக இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு தனுவா அழுதுகிட்டே அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆண்டிக்கு தனுவா பக்கம் நிற்கிறதா இல்லை ஹீரோயின் பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் தனுவா பக்கமே ஓடிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலமையில் அந்த பஞ்சாயத்து மரத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எழுந்து நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா, இந்த ஊரில் தனுவாவோட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ தனுவா அவரோட தங்கியிருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லோரும் சேர்ந்து தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க.
இப்போ இடம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த அஞ்சு பேரும் முடிவு பண்ணுறாங்க, இப்போ வேறு வழியே இல்லை, அவன் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும், ஆனால் நம்ம ஒருபோதும் போகக்கூடாது அப்படின்னு அஞ்சு பேரும் பிளான் பண்ணுறாங்க. சௌத்ரி சொல்லிட்டு முத ஆளாக ஹீரோனுடைய வீட்டு பக்கம் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மற்ற நாலு பேரும் இவருக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, யார் முதல்ல வரப்போகிறது அப்படின்றத முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கும் போது அஞ்சு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபைனலாக இந்த மளிகை கடைக்காரன் நான் காசு தரேன் அப்படிங்கும் போது மற்ற நாலு பேர்த்திட்டையும் அப்போதைக்கு காசு இல்லை, அதனால் ரெண்டாவதாக வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு மற்ற நாலு பேர் ஒதுங்கி போயிடுறாங்க. இந்த சௌத்ரிவே கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு ஹீரோன் ஆர்டர் போடுறாங்க. அந்த சௌத்ரி கிளம்பிடுறாரு, நான் சாத்திட்டு வர ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த மளிகை கடைக்காரன் சாத்திட்டு வந்து ஹீரோயின் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுவோட ஆண்டி வந்து நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, இதை நீ பண்ணவே கூடாது அப்படிங்கும் போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இனி இந்த கிராமத்தில் ஒருத்தி கூட பூரி மாதிரி ஆயிடக்கூடாது, நான் இப்படி இருக்கிறதுனால மற்ற எந்த பொண்ணுங்களுக்கும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்ல நீ எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு தனுவோட ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ பணத்தை எடுத்து கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இப்போ வக்கீல்கிட்ட சௌத்ரி போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த ரெண்டு பேர்த்தையும் பெயில் எடுக்க முடியலனா அந்த 50,000 ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் வீட்டில் உட்காந்து தன்னுடைய கணவனை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மற்ற நாலு பேரும் ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம ஹீரோயின் அடையிறதுக்காக வரானுங்க. இப்போது நம்ம ஹீரோயினுடைய கணவர்கிட்ட தனுவோட ஆண்டி பேசும்போது நீங்கள் அவளை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சாப்பிடாமையே இருந்து போயிடுறாரு. அவருக்கு அவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. இப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சௌத்ரி கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சௌத்ரியோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கொண்டு போய் எரிச்சு விட்டுருவாங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸை கொடு அப்படிங்கும்போது உங்களுடைய ட்ரெஸ்ஸில் தான் நான் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்தாங்க இந்த பாவாடை எடுத்து கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய பெரிய மனுஷனாக இருந்துட்டு பாவாடையை கட்டிகிட்டே வீட்டுக்கு வந்து சேருவார். அதனால் அந்த ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஹார்ட் அட்டாக்லேயே இறந்து போயிடுவார். இந்த சௌத்ரிக்கான இறுதி சடங்குலாம் நடக்கும். அதை தொடர்ந்து நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு இந்த அஞ்சு பேர் மட்டும் வர கிடையாதுங்க, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனாவே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வர ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விபச்சாரியாகவே மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமியாரை போயிட்டு வாண்டடாகவே நம்ம ஹீரோயின் இன்வைட் பண்ணுறாங்க, உனக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன் வா அப்படின்ட்டு. சரினு இந்த சாமியாரும் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே இந்த சாமியாரோடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு உனக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா எங்கிட்டிருந்து பிடுங்கிக்கோ அப்படின்னு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சாமியார் நம்ம ஹீரோனை பலார்னு வர விட்டுருவான். திருப்பி நம்ம ஹீரோயினும் பலார்னு வர விட்டுட்டு சாமி மூலமாக சம்பாதிக்கிற பணத்தை இங்கே கொண்டு வந்து கொடுக்குறியோ உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சாமியாரும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ தான் இந்த கதையில் ஒரு பிரேக் த்ரூவே ஏற்படுது. இந்த டாக்டருடைய பொண்ணுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, இந்த டாக்டர் எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரியாக மாட்டேது. டாக்டருடைய மனைவியே கேட்குறாங்க, உண்மையிலேயே நீ ஒரிஜினல் டாக்டர் தானா இல்லை ஃபேக் டாக்டரானு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் பொண்ணுக்கு சரியாக மாட்டேது அப்படிங்கும்போது நீயே சந்தேகப்பட்டா ஊருக்காரங்களாம் எப்படி நம்புவாங்க, வீடு போய் சேரு அப்படின்னு. நான் பொண்ணுக்கிட்ட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறாரு பிளட் டெஸ்ட்டுக்காக. இப்போ இந்த கிராமத்துக்குள்ள மர்மமான முறையில் மூணு பேர் இறந்து கிடக்கிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அந்த மூணு பேர்த்தையுமே வந்து பார்த்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வருது. அதை பார்த்து இந்த டாக்டர் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. தான் பொண்ணை கூப்பிட்டு வசமா அடிக்கிறாரு, எப்படி இந்த நோய் உனக்கு வந்தது அப்படின்ட்டு. பேசிக்கா அந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு, யார் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் நிறைய பேர்த்துட்டுலாம் தொடர்பில் இல்லை, நான் என்னுடைய காதலன் கூட மட்டும்தான் தொடர்பில் இருந்தேன் அப்படிங்கும்போது அந்த காதலனை தூக்கிட்டு வந்து சரமாரியாக அடிக்கும்போது அந்த காதலன் சொல்கிறான், ஒரே ஒரு முறை பூரிக்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்ல இந்த டாக்டருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே இந்த டாக்டர் தன்னுடைய பிளட் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது தனக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க இனிஷியேட் எடுத்து ஒரு 150 பேர்த்துக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் 140 பேர்த்துக்கு பாசிட்டிவ் ஆகுது. உடனடியாக ப்ரெஸ்ஸு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட்டியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுகாதாரத்துறைக்கு இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எங்கிருந்துப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால் இங்கே யாருக்குமே தெரியல, இது எல்லாமே பூரினால தான் உருவாகுது அப்படின்ட்டு. தானுவா அப்படின்ற ஒருத்தனுக்கு தான் எங்கள் கிராமத்தில் முதல் முறையாக வந்தது அப்படிங்கும்போது அவன் எங்கே இருக்கான் அவனுக்கும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானுவா தூக்கிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் செல்லில் வச்சு அடிக்கிறாங்க, ஏண்டா உன்னை ஒருத்தனால கிராமமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது, தானுவாக்கு ஹெச்ஐவி இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் ஸ்டார்டிங் சீனில் நடக்கும் இல்லையா, தானுவாவை கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது கிராம மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நாங்கள் தான் இவனை ஒதுக்கி வச்சிட்டோமே எதுக்கு கிராமத்துக்குள்ளேயே கூட்டு வரீங்க அப்படிங்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் இவனுக்கு ஹெச்ஐவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஊர் மக்கள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு அப்போ இந்த டாக்டர் தான் வந்து விளையாடி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காண்டாகிறாங்க. அந்த டாக்டர் உண்மை ஒத்துக்கிறாரு, என்னுடைய சுயநலத்துக்காக தான் இதை பண்ணேன், நான் மட்டும் இதை பண்ண கிடையாது, என் கூட நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாரு. உங்களுடைய சுயநலத்துக்காக எங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டியடா அப்படின்னு கிராம மக்கள் எல்லோருமே இந்த நாலு பேர்த்தையுமே சூழ்ந்துடுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம தானுவாக்கு தன்னுடைய மனைவி ஞாபகம் வருது. மனைவியை பார்க்கலாம் அப்படின்ட்டு வரும்போது ஸ்டார்டிங் சீனில் அந்த கன் சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, ஸோ தானுவாவை கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு தானுவாவுடைய மனைவி பூரியும் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. கிராம மக்களை சைலண்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்பெக்டர் மேலே பார்த்து ஷூட் பண்ணியிருப்பாரு. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம தானுவாவுடைய மனைவி சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஊருக்கே உடம்பை விற்றாலும் தன்னுடைய கணவனுக்காக மட்டுமே மனசை வச்சுருந்தாங்க, மனசில் தன்னுடைய கனவு மட்டுமே இருந்தார். இப்போது மனைவி இறந்ததுக்கப்புறம் மனைவிக்கான இறுதி சடங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும்
எல்லாரும் சேர்ந்து அந்த இறுதி சடங்கையும் பண்றாங்க. அதே சமயம் இந்த இறுதி சடங்குல மொத்த கிராமமே கலந்துக்குதுங்க. காரணம் என்ன தெரியுமா? இவங்க சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒருத்தனுமே வந்து ஒரு பொண்ணோட சிச்சுவேஷன் அட்வான்டேஜா பயன்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை பத்தி எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்தான் இல்லையா, அவன் நியூஸ் பேப்பரை படிக்கிறான். இந்த ஒரு கிராமத்துல பூரி அப்படின்ற ஒரு பொண்ணுனால 500 பேர் HIV பாசிட்டிவ் ஆயிருக்காங்க அப்படிங்கும் போது அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதோட இந்த படம் முடியுது. என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் போடுங்க, என்னோட ப்ரொஃபைல் வந்துடும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.